உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி மீண்டும் உங்களுடன் வணக்கம். இப்ப இந்த சாத்தான் குளம் இஷ்யூ எடுத்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் நம்ம சுப்ரீம் கோர்ட் ஏகப்பட ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்து கூட இந்த போலீஸ்காரங்க தமிழ்நாட்டில் திருந்த மாட்டேன்றான். அண்ணாமலை நகர் பத்மினி லாக்அப் கேஸ்லயே வந்து ஜஸ்டிசஸ் மார்க்கண்டேய கட்சியும் ஜஸ்டிஸ் கியான்சுதா மிஸ்ராவும் அரசு வந்து ஒழுங்கா கேஸ் நடத்தியிருந்தா அத்தனை அண்ணாமலை நகர் பத்மினி கற்பழிப்பு வழக்கில், ஏன்னா ஹஸ்பண்டு முன்னாடியே கற்பழிச்சானவன் லாட்டு போட்டு ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா வெறுத்துருவீங்க. அந்த போலீஸ் அக்யூசஸ் கவுண்டர்ஸ் அத்தனை பேருக்கு நான் வந்து டெத் பெனால்டி மரணதண்டனை கொடுத்துருப்பேன்னு ஜட்ஜ்மெண்ட்லேயும் எழுதியிருக்காரு. யாரு? மார்க்கண்டேய ஜட்ஜஸ் ஜஸ்டிஸ். இங்கே என்ன பண்ணாங்க? ஒரு 5 நிமிஷம் லாக்டவுன் பிறகு கடையை சாத்திருக்காங்க. கூப்பிட்டு போய் என் ஃபாதர் ஜெயராஜ் அண்ட் பெனிக் சன்னு ரெண்டு பேரும் வந்து சிஎஸ்ஐ கிறித்தவர்கள், ரொம்ப கடவுள் நம்பிக்கை உடையவர்கள். ரெண்டு பேருமே அந்த சர்ச்சில் விசாரிச்சேன். ஏசு ஜீசஸ் கிரைஸ்ட் மேலே ஒரு நல்ல நம்பிக்கையுடைய ஒரு சர்ச் பீப்புள், கிறித்தவ நாடா. அவரை கூப்பிட்டு போய் போலீஸை எழுத்து பேசினையா? இதுதான் பிரச்சனையே. ஏப்ப போலீஸ் எழுதி பேசக்கூடாது? ஸ்டே வாங்கி வச்சிருக்கீங்களாடா நீங்க? நான் கேட்கிறேன், நீங்க நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் லாக்டவுன்ல தமிழக காவல்துறைக்கு எச்சரிக்கை விடுத்த பாருங்க. அதுலயும் நான் எலாபரேட்டா சொல்லியிருக்கேன், நீ ரிமாண்ட் பண்ணலாம், பொய் வழக்கு போடலாம், கூட்டம் நாங்க பார்த்து போடணும், பெரிய விஷயம் கிடையாது. என்னது எழுதி பேசினாங்க? உன்னை எழுதி பேசவே கூடாதா? நீ பேசுறதெல்லாம் வந்து நீ என்ன மன்னராட்சியாது கேக்குறேன். நீ என்ன பேசினாலும் நான் மக்கள் கேட்டு போவானா? போலீஸ் என்ன பேசினாலும் ஏத்தே பேசக்கூடாதா? கேள்வியே கேட்கக்கூடாதா? இவர் என்ன பண்ணிருக்காரு? வக்கீலோட போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கணும். யாருமே போறது இல்லைங்க. நான் வந்து தயவு செஞ்சு எல்லா மக்களையும் கேட்டுக்கிறேன், நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இனிமே வந்து போலீஸ் ஸ்டேஷன் விசாரணைக்குன்னு போனா லோக்கல்ல உள்ள யாராவது ஒரு வழக்கறிஞரை அழைச்சிட்டு போங்க. போகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி விசாரணைக்கு போறேன்னு சொல்லி போலீஸ் ஹையர் அபிஷியல்ஸுக்கு ஒரு இமெயில் அனுப்புங்க. இமெயில் அனுப்புறது பெரிய விஷயம் கிடையாது. கன்சர்ன்ட் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கும் சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கும் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுக்கும் அந்தந்த பிரின்சிபல் பெஞ்சும் மதுரை பெஞ்சுக்கும் இமெயிலில் அனுப்பிச்சிருக்கேன், இந்த மாதிரி விசாரணைக்கு கூப்பிட்ருக்கான், போயிருக்கேன், என்ன நடந்தாலும் வந்து அவன் தான் பொறுப்பு அப்படின்னு எழுதி போட்டு போங்க. ரெண்டு பேரையும் அடி அடின்னு அடிச்சு, யாரு அந்த பாழா போனவன், அவன் பேர் என்ன? இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர். அவனுக்கு அவன் குடும்பத்துக்கு கொரோனா தான் வரும். ஏற்கனவே 1581 பேர் போலீஸ் கொரோனா வந்துடுச்சு. ஒரு நல்ல மனிதர், நல்ல போலீஸ்காரர், எக்ஸலன்ட் ஜென்டில்மேன் ஆய்வாளர் பாலமுரளி மாம்பழம் இன்ஸ்பெக்டர் இறந்து போயிட்டார் கொரோனாவில். அவங்க பொண்ணெல்லாம் அப்பா அப்பான்னு கதற வீடியோ பார்த்தா கல் நெஞ்சே கரைஞ்சிருக்கும். போலீஸ்காரங்களுக்கு பூரா கொரோனா வந்துட்டு இருக்கு. இப்போ அந்த ஸ்ரீதர் அவனுக்கு கொரோனா வந்துருயா? ஏன்னா சிஎம்ஏ சொல்லிட்டாரு, என்ன சொல்லிட்டாரு, கடவுளுக்கு தான் தெரியும் கொரோனான்ட்டார். கொரோனா கடவுளாக உருவப்படுத்திட்டார், அதனால் கடவுள் கொரோனா தான். இவனு குடும்பத்தெல்லாம் கொரோனா பாய்ச்சி நான் கொரோனாவில் மரணமடைவானுவன் இவன். அப்புறம் சப் இன்ஸ்பெக்டர் அவன் பாலகிருஷ்ணன், இன்னொரு ஸ்கவுண்டர் ரகு கணேஷ், இதுக்கப்புறம் ஒரு 7 போலீஸ் மேலாம் சேர்ந்து அடி அடின்னு அடிச்சு நீதித்துறை சம்பந்தப்பட்ட நீ எங்கப்பா முடிச்ச அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டை நான் கேள்வி கேட்கிறேன், உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் ஆர் கிருஷ்ணன் எங்க நீ லா முடிச்ச? நீ எப்ப எக்ஸாம் எழுதின? நீ உண்மையிலேயே மெரிட்ல தான் எக்ஸாம் பாஸ் பண்ணியா? ஒரு ஒரு நீதி ஒரு ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு ஒரு வந்து ஐ மீன் சபார்டினேட் கோர்ட் லோவர் கோர்ட் ஒரு ஜட்ஜ், நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அவன் வரும்போதே அந்த அடியில் வந்து எப்படி நடந்து வந்திருப்பாங்க? அவங்க ரெண்டு பேரும் பார்த்த உடனே உங்களுக்கு தெரியாதா? போலீஸை தள்ளி போ சொல்லிட்டு நீங்க காயத்தெல்லாம் கேட்டு
அவங்கள்ட்ட நீ கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் வாங்கி எழுதியிருக்கணும். ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ஸ் அண்ட் சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் செய்யக்கூடிய வேலை என்ன தெரியுமா? மெக்கானிக்கலாக ரிமார்க் பண்ணுறாங்க. ரொம்ப அநியாயம், ரொம்ப அநியாயம், அட்ரோஷியஸ். இந்த வழக்கில் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டையும் அக்யூஸாக செய்யணும் சாத்தாங்குளம் மேஜிஸ்ட்ரேட்டை. ஏன்னா கண் முன்னாடி ரிமேண்ட் அவர் தான் பண்ணியிருக்காரு. அவர் வந்து எங்கேயும் ஒரு கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்க சொல்லியிருக்காரு. அவரை தன்னை பாதுகாத்துக்கு அந்த டாக்டரும் அக்யூஸ்டாக போடணும். அவன் ஃபிட்னஸ் கொடுத்துருக்கான். இந்த அளவுக்கு அடித்த ரெண்டு பேர் வந்து ஜெயிலில் அடைக்கிறது தகுதி. அவன் உடம்புல எந்த காயமும் இல்லைன்னு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கான் அந்த டாக்டர். அவனும் ஒரு அக்யூஸ் இல்லை. இப்போ ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வந்து ரிமாண்ட் ரிஜெக்ட் பண்ணி என்ன 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 பண்ணிட்டாங்க? அவங்க ரிமாண்ட் ரிஜெக்ட் பண்ணி அர்னீஷ்குமார் ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு தெரியாது ஐயா? சாத்தாவளம் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தெரியாது, அர்னீஷ்குமார் ஜட்ஜ்மெண்ட் தெரியாது. அது பிரகாரம் நீ விடுதலை பண்ணி ரிமாண்ட் ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம், இல்லை ஓன் பையில் விட்டுருக்கலாம். நீங்க என்ன பண்ணீங்க? அவ்வளவு அடிச்சவன் நடந்து வரும் போது தெரியாதா? பிசிக்கலா தெரியாதா? ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் சாத்தாவளம் மனுஷனா? அவர் ரிமாண்ட் பண்ணிட்டார். யாரு? அந்த டாக்டர் கொடுத்த போலீஸ் அடி வச்சு ரிமாண்ட் பண்ணிட்டார். ரெண்டு பேரும் இறந்து போயிட்டார் லாக் அப். இப்ப என்னோட கிளைண்ட்ஸ் கேட்கிறாங்க அதே ஏரியால இருந்து, சார் நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க சார், அந்த மூணு போலீஸ் கவுண்டர்ஸையும் நாங்கள் கல்லாலையும் அடிச்சு கொள்றோம். நாங்க உள்ள போறோம் சார், பெயில் எடுத்து கேஸ் நடத்தி ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ்ல எங்களை வந்து விடுதலை பண்ணி கொடுங்க சார்னு கேட்கிறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுப்பா, சட்டப்படி தான் ஆக்ஷன் எடுக்கணும். டிரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ணுறாங்கன்னார். அதுக்கப்புறம் அருண் பாலகோபாலன் அவர்கிட்டலாம் பேசினதுக்கப்புறம், சந்தீப் நந்தூரிட்ட பேசினதுக்கப்புறம் இப்போ சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. கூண்டோட சாத்தாங்குளம் போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் மேனை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய அநியாயம், அக்கிரமம், எத்தனை விதிமீறல்கள் இது! என்ன தப்பு பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும்? இவங்கெல்லாம் மனிதர்களா இல்ல புழுக்களா? புழுக்கள் எந்த புழு? டெட் பாடியில் வரும் பேர் மேகோட்ஸ். இந்த மாதிரி போலீஸ்காரெல்லாம் மனநோயாளிகள் தான் நான் சொல்லுவாங்க. இவங்களெல்லாம் மென்டல் ஹெல்த் ஆக்டில் மென்டல் ஹெல்த் எக்ஸாமினேஷனுக்கு அனுப்பணும், இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் சென்னை கீழ்பாக்கு. இவங்கெல்லாம் ஒழுங்காக அவங்களுக்கெல்லாம் சவுண்ட் மைண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். இவர்கள் மீது வந்து கம்ப்ளைண்ட் கிளியராக கொடுத்துருக்காங்க, கொலை வழக்கு பதிவு பண்ணும். 302 ஐபிசியில் கொலை வழக்கு, மற்ற செக்ஷனை விட்டுருங்க, இது இன்டென்ஷன் போட்டியோடு தான் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு அடி அடித்தால் ஒருத்த இறக்க போகிறான் தெரியாது அந்த போலீஸ் மேனுக்கு. ஸோ மோட்டிவ் நாலேஜோடு தான் பண்ணியிருக்கான், இன்டென்ஷனோடு தான் பண்ணியிருக்கான். இல்லை மென்ஸ்ரியா அப்படிங்கிறது வந்து உடனடியா வந்து காவல்துறை பணியில் இருந்து டிஸ்மிஸ் பண்ணும். இது வணிகர்கள் வந்து அவங்க மேல 302 ஐபிசி வழக்கு பதிவு செய்து அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ற வரைக்கும் வணிகர்கள் வந்து தமிழகம் முழுவதும் வந்து சட்டப்படியான அறப்போராட்டம் நடத்த வேண்டும். அது வரைக்கும் எந்த மளிகை கடையும் தரக்கூடாது, எந்த செல்போன் கடையும் தரக்கூடாது. மிஸ்டர் வெள்ளையனுக்கும் விக்ரமராஜாக்கும் நான் விடுக்கின்ற வேண்டுகோளே இதான், உங்கள் தலைமையில் கீழிறங்கும் அத்தனை கடைகள், அது குரோச்சரியா இருக்கட்டும், வாட் எவர் இட் மேபி, வணிகர் சங்கத்துக்குள்ள வரக்கூடிய அத்தனை கடைகளும் வந்து அவங்க மேல 302 வழக்கு பதிவு செய்து ரிமாண்ட் பண்ற வரைக்கும் திறக்கக்கூடாது. இந்த சட்ட அறப்போராட்டத்தை நீங்கள் கையில் எடுக்க வேண்டும். இதுக்கு அப்புறம் தான் நிவாரணம் அவங்களுக்கு, யாரு பாதிக்கப்பட்டவங்களுக்கு, அது ரெண்டாவது. இதுக்கு அப்புறம் இந்த இஷ்யூல இவ்வளவு மனித உரிமை மீறல்கள் இருக்கு இல்லையா? தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையம் தன்னிச்சையா வந்து கையில் எடுக்கணும் அந்த வழக்கை எடுத்திருக்காங்க. எடுத்து வந்து சிறைத்துறை டிஜிபிக்கு
நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க, நான் பேசினேன். அடுத்தது ஷிவோ மோட்டோ அப்படின்னு ஒன்று இருக்கு, தன்னிச்சையாக எடுக்கக்கூடிய, இதெல்லாம் தன்னிச்சையாக எடுக்கக்கூடிய பொதுநல வழக்கு. இப்போ சாத்தான் குளம் அப்படிங்கிறது ஹானரபிள் மதுரை பெஞ்சில் தான் வந்து ஜூரிசிக்ஷனில் வருது. பழையபடி பிசிக்கல் கோர்ட்டாக இருந்தால் டேரக்டாக கோர்ட்டில் என்டர் ஆகி நம்ம மென்ஷன் பண்ணி இதை கொண்டு வரலாம். இப்போ பாதிக்கப்பட்டவர்கள்லாம் பெடிஷனை போடணும் அப்படிம்பாங்க. லோகோ ஸ்டாண்டுக்கு உத்தரகாண்ட் ஜட்ஜ்மெண்ட், அலகாபாத் ஜட்ஜ்மெண்ட், சுப்ரீம் கோர்ட்டின் ஜட்ஜ்மெண்ட்லாம் இருக்குது. எனி தேர்ட் பர்சன் கேன் செட் த கிரிமினல் லா இன்டு மோஷன் அப்படிங்கிறது தான் லா. ஆனால் அவங்க பாதிக்கு, நீ பாதிக்கப்பட்டியா, ஹவு யூ ஆர் அக்ரீவ், ஹூ ஆர் யூன்னு கொஸ்டின் கேட்பாங்க. இது மென்ஷனும் பண்ண முடியாது. மென்ஷனிங்க்கு இப்போ இந்த விர்ச்சுவல் கோர்ட்டில் ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், அந்த ஹானரபிள் தேர் லார்ட்ஷிப்ஸ் ரெஸ்பெக்டபிள் ஜட்ஜஸ் யார் வந்து ரோஸ்டர் பில் போர்ட்ஃபோலியோ பொதுநல வழக்கை டீல் பண்ணுறாங்களோ அவங்க தன்னிச்சையாக இந்த வழக்கை எடுத்து இது தடுக்கணும். இன்னும் ஒரு கொலை, போலீஸ்காரனால இன்னும் ஒரு கொலை நடக்கக்கூடாது. இந்த மாதிரி சம்பவம் இதோடு கடைசியாக இருக்கணும். அந்த போலீஸ் கவுண்டர்ஸ் இருக்கான் பாருங்க, அந்த நான் சொன்ன அந்த ஸ்ரீதர், ரகு கணேஷ், பாலகிருஷ்ண, அவங்க மேலே வந்து துறை ரீதியான நடவடிக்கையை மட்டும் எடுக்காமல் அவங்களை டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு உத்தரவு போடணும். அதுவும் நடக்கலை. ஒரு உச்சநீதிமன்ற வழக்கறிஞராக வந்து மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து பண்டாரே பேசுலேருந்து, நானும் மிஸ்டர் ராஜாராமன் ஏஓஆர், நாங்கள்லாம் பல வழக்குகளை வந்து இந்தியாவில் வந்து சமூகத்திற்காக போட்டிருக்கோம், ஃபைல் பண்ணியிருக்கோம். பல பெண்டிங்கில் இருக்குது, என்கவுண்டர், லாக் அப், அண்ட் பட்டியாலா கோர்ட்டில் ஒரு வழக்கு நடத்தி நான் 8 போலீஸ்காரனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கேன், ஃபேக் என்கவுண்டரில். தமிழ்நாட்டிலேயே அந்த மாதிரி வந்து சில விஷயங்களில் பல போலீஸ்காரங்களுக்கு நான் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வந்து காட்டுமிராண்டித்தனமாக இல்லை. நம்ம எந்த எந்த இது, அதாவது விர்ச்சுவல் கோர்ட் ஹியரிங் நடக்கக்கூடிய இந்த காலத்தில் ஒரு ஊரடங்கில் கடையை வந்து ஒரு 5 நிமிஷம் தாமதமாக க்ளோஸ் பண்ணாங்கிறதுக்காக அடிச்சுட்டு போய் 2 பேரை அடித்து கொலை பண்ணது அப்படிங்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உச்சநீதிமன்ற தமிழ் வழக்கறிஞர்கள் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது. நாங்கள் வந்து அவர்களுக்கு துணையாக நிற்போம். உச்சநீதிமன்ற தமிழ் வழக்கறிஞர்கள் நாங்கள் துணையாக இருப்போம், இன்க்ளூடிங் மிஸ்டர் ராம்சங்கர் அவர் உட்பட நாங்கள் துணையாக நிற்போம். அதோடு இல்லாமல் ஹோம் மினிஸ்ட்ரி யார் கையில் இருக்குது? இது புரட்சித் தலைவி அம்மா, நான் எடுத்திங்கிறதுனால சொல்கிறேன், வெறுத்து போய் தான். அம்மா இல்லாததுனால இன்னைக்கு ஒன்றுமே இல்லை. அம்மா புரட்சித் தலைவர் சமூகம் நடந்திருக்காது, நடக்கவே விட்டுருக்க மாட்டாங்க. அவர் ஒரு வாய் கூட திறக்க, ஒரு வாய்ஸ் கூட கொடுக்க மாட்டேன்றார், ஒரு கண்டரன்ஸ் கூட கொடுக்க மாட்டேன்றார். அடுத்தது கேட்பீங்க, துப்பாக்கி சூட்டுக்கே என்ன கொடுத்தாரு நீங்கள்லாம், நாங்கள்லாம் சென்னா வழக்கு போட்டு சிபிஐக்கு மாத்திரம், அடுத்த கேள்வி வரும். இப்போ என்ன ஆயிருக்குன்னா, என்ன அவர் ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் ஐஜி இப்போ ஒருத்தர் புதுசாக வந்திருக்கார், ஹானரபிள் பில்லவுடு பிரதர் சத்யமூர்த்தி, அவர் சூப்பர் ஆடிவெண்ட் ஆனதுக்கு அப்புறம் இன்னொருத்தர் இப்போ வந்திருக்காருன்னு நினைக்கிறேன், அவர் ஏதோ ஒரு மூர்த்தி. என்ன அவர் வேணா சர்வே எடுத்து பார்க்கணும் அந்த ஏரியாவில். அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏஐடிஎம்கே, எங்களது கட்சின்னு வச்சுங்க, ஏஐடிஎம்கே கட்சி இந்த சம்பவத்தினால் தமிழக சாத்தான்குளம் இந்த போலீஸ் அந்த அக்யூஸ்ட் கவுன்ஸ் கவுண்டரல்ஸ் சீதர், பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ் உட்பட மற்ற போலீஸ்காரர்கள்னால, அந்த அக்யூஸ்னால சிஎஸ்ஐ கிறித்தவர்களுடைய வாக்குகளை இழந்து விட்டது. நாடார்களின் வாக்குகளை இழந்து விட்டது, வணிகர்களின் வாக்குகளை இழந்து விட்டது. இதுதான் இன்னைக்கு வந்து நிதர்சனமான உண்மை. இந்த சம்பவத்திற்கு ஜஸ்டிஸ் கிடைக்கின்ற வரை மிஸ்டர் வெள்ளையனாக இருந்தாலும் சரி, மிஸ்டர் விக்ரம ராஜாவ் இருந்தாலும் சரி, சட்ட போராட்டம் அறப்போராட்டம் நடத்த வேண்டும். அவர்களின் ஆன்மா அப்போதான் சாந்தி அடையும். இந்த மாதிரி சம்பவம் இனிமேல் தமிழகத்தில் நடக்கக்கூடாது, நடக்கவும் விடக்கூடாது என்பதே உச்சநீதிமன்ற தமிழ் வழக்கறிஞர் சங்க எங்களை போன்ற வழக்கறிஞர்களுடைய ஆதங்கமாக இருக்கிறேன்னு தான் நான் சொல்லணும், விருப்பம் நான் சொல்ல, ஆதங்கமாக இருக்கிறது. இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதே எங்களுடைய
தீர்க்கமான முடிவு. அவருடைய ஆத்மா சாந்தி அடைவதற்காக எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை பிரார்த்திக்கிறேன். அவர் குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்ல முடியாது, நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்ற உத்தரவாதத்தை கொடுக்கிறோம். சாரி சேட்டா, ஜெயன்.